ஜெபிப்போம். சகலவற்றையும் சிருஷ்டித்து மனிதனை உண்டாக்கி எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி எங்களை ஆசீர்வதித்ததான எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த மாலை பொழுதிற்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். தேவரீர், குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற தலைப்பின் கீழே நாங்கள் வேதாகமத்தை ஆராய்ந்து குடும்பத்திற்கென்று நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் அறிந்து சுதந்திரித்துக் கொள்ள நீர் எங்களுக்கு பாராட்டி வருகிற கிருபைக்காக நன்றிகளை செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நாளிலும் பங்கு கொள்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்தும். உம்முடைய வார்த்தைகளினாலே நாங்கள் இன்னும் மனத்தெளிவு உள்ளவனாக இருக்கும்படி எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள தேவனே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த மாலை பொழுதுல இந்த வகுப்பில கலந்து கொள்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற தொடரின் கீழே 7வது தொகுப்பை நாம் காண இருக்கிறோம். கடந்த வாரத்திலே, கடந்த தொகுப்பிலே வேதாகமத்தின் பார்வையில் திருமணம் என்ற தலைப்பில் நாம் துவங்கினோம். நேரமின்மையின் காரணமாக 4 குறிப்புகளோடு நான் நிறுத்தி கொண்டேன். இன்று அதனுடைய தொடர்ச்சியாக மீதமுள்ள 4 குறிப்புகளையும் காண இருக்கிறோம். ஆகவே இந்த 7ஆம் வகுப்பின் தலைப்பை அதே தலைப்பிலே, வேதாகமத்தின் பார்வையில் திருமணம் என்ற தலைப்பிலே 2 என்று சொல்லி உங்கள் முன்னதாக நான் அதை கொண்டு வருகிறேன். இதுவரைக்கும் நாம் பார்த்த தலைப்புகள் உங்கள் முன்னதாக பட்டியலிட்டு இருக்கிறேன். இதுவரைக்கும் நாம் பார்த்த தலைப்புகள், 1வது தலைப்பு, குடும்பத்தை நிறுவியது தேவன். 2, மகிழ்ச்சியான குடும்பத்திற்கான அத்தியாவசியங்கள். 3, குடும்பத்தை குறித்ததான வேதாகம பார்வை. 4, இன்றியமையாத செயல்கள். 5, இன்றியமையாத செயல்கள் பாகம் 2. 6வது வகுப்பாக வேதாகமத்தின் பார்வையில் திருமணம் என்று நாம் கடந்த முறை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சிக்கு போவதற்கு முன்னதாக வேகமாக நான் கடந்த வகுப்பின் தலைப்புகளை மாத்திரம் சொல்லுகிறேன். அப்பொழுது இதுவரைக்கும் காண தவறியவர்கள், நீங்கள் நம்முடைய யூடியூப் சேனலில் இருக்கிறது எல்லா வகுப்புகளையும் நீங்கள் இதற்கு முந்தைய வகுப்புகளை நீங்கள் பார்த்து குறிப்பெடுத்துக் கொள்ளலாம், அது பிரயோஜனமாயிருக்கும். 1வது, கடந்த வகுப்பின் முதல் குறிப்பு, திருமணம் தேவனுடைய தீர்மானம். அது திருமணம் செய்வது பாவம் அல்ல. இன்ஃபேக்ட் தேவனுடைய இந்த தீர்மானத்தை, திருமணத்தை நாம் செய்து கொள்ளும் பொழுது தேவனுடைய தீர்மானத்தை, அவருடைய நீதியை நிறைவேற்றுகிறவராய் நாம் இருக்கிறோம் என்றும் விரிவாக கடந்த வகுப்பில பார்த்தோம். 2வது குறிப்பாக, வெற்றிகரமான திருமணத்திலே அர்ப்பணிப்பு அவசியம் என்றும் நாம் பார்த்தோம். கமிட்மெண்ட் இஸ் வெரி மச் ரெக்வயர்ட் ஃபார் அ சக்சஸ்ஃபுல் மேரேஜ் என்று நாம் அதை பார்த்தோம். 3வது குறிப்பு, கர்த்தருக்குள் இருந்தால் திருமணம் பெரும் மகிழ்ச்சியின் காலத்தை வெற்றியாய் நமக்கு எடுத்து செல்கிறது என்று நாம் பார்த்தோம். 4வதும் கடைசியுமாக, கடந்த வகுப்புல நாம் பார்த்தது திருமணத்திற்கு பின்னும் காதல் அவசியம் என்று நாம பார்த்தோம். அன்பு மற்றும் காதல் இரண்டுக்கும் வார்த்தைகள் வித்தியாசம் உண்டு, நம் அனைவருக்கும் தெரியும். சோ அதனுடைய திருமணத்திற்கு பின்பும் காதல் அவசியம் என்று இந்த தலைப்பிலே கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். இன்று மீதம் இருக்கிற 4 குறிப்புகளை உங்கள் முன்னதாக வைக்கிறேன். 5வது குறிப்பு, நம்பிக்கையின்மை என்கிற அந்த தன்மையானது உறவுகளின் அடித்தளமான நம்பிக்கையின் பிணைப்பை உடைக்கிறது. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. என்ன முக்கியமான வார்த்தை? வேதாகமத்தின் பார்வையிலே திருமணம் என்று வரும் பொழுது நம்பிக்கையை அந்த இடத்திலே கொண்டு வருகிறது. ஒரு கணவனை, ஒரு புருஷனை, ஒரு ஸ்திரீயை இருவரும் கைப்பிடித்து, இவன் என்னுடைய கணவன், இவள் என்னுடைய மனைவி, நான் இவளிடத்திலே வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் நான் இருப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்து, உனக்கு உண்மையாய் நான் இருப்பேன், எனக்கு உண்மையாய் நீ இருக்க வேண்டும் என்று ஒருவரை ஒருவர் பற்றி கொண்டு எடுத்துக்கொள்கிற அந்த பிணைப்பு, அந்த கமிட்மெண்ட், அந்த அர்ப்பணிப்பு, இதிலே ஒருவரை ஒருவர் சந்தேகப்படும் பொழுது அது உடைந்து போகிறது.
சுக்குனராக போய் விடுகிறது. சின்ன சின்ன விஷயத்திற்கும் நம்பிக்கையின்மையை வெளிப்படுத்தும் பொழுது அந்த மனம் உடைந்து போய் விடுகிறது. எத்தனை கணவன்மார்கள் மனைவியினுடைய மனதை புண்படுத்தி 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 அதை காயப்படுத்தி ரணமாக்கி அது பெரிய ஒரு அரிப்பிளவை போல வளர்ந்த பின்பு வருத்தப்பட்டு ஐயோ நான் தவறு செய்து விட்டேன் என்று கதறி அழுகிற ஆண்களை நாம பார்த்திருக்கிறோம். காரணம் என்ன என்று சொன்னால், ஆண் என்கிற அந்த மேலோங்கி தனத்தை, சுப்பீரியாரிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு இதை பயன்படுத்தி, அந்த எண்ணங்களை பயன்படுத்தி மனைவியை துச்சமாக நினைப்பது, மனைவியை அடிமையாக நடத்துவது, மனைவியினுடைய எந்த செயல்பாட்டையும் சந்தேகத்தோடு பேசுவது, எதை செய்தாலும் சந்தேகமாய் பார்ப்பது, எவன் கூட பேசிக்கிட்டு வந்த, எவன் கூட போயிட்டு வந்த, எங்க போன நீ, எவனோட பேசிக்கிட்டு வந்த, யார் உன் கூட வந்தது, அவன் யாரு, இவன் யாரு, அவனை பார்த்து உனக்கு சிரிப்பு என்ன, அவனே பார்த்துக்கிட்டு இருக்கிற, இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கும், ஏதாவது போட்டோ பார்க்கும் பொழுது கொஞ்ச நேரம் ஒரு 2 செகண்ட் அந்த போட்டோல நின்றுட்டா போதும், யாரையாவது எனக்கு ஒரு பார்க்க அழகா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டா போதும், கணவனுக்கு அந்த அழகா இருக்கிறாருன்னு சொல்றது வேற. அந்த வார்த்தைகளிலே சின்ன சின்ன விஷயத்தையும் பற்றி கொண்டு பிடித்து கொண்டு அதை வந்து நம்பிக்கையின்மையை சந்தேகத்தை வெளிப்படுத்தும் பொழுது அந்த உறவுகள், ஒருவருக்கொருவரான உறவுகளின் அடித்தளமே, த ஃபவுண்டேஷன் இஸ் கெட்டிங் ப்ரோக்கன், அது உடைந்து போகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்களுக்கு மாத்திரமல்ல, பெண்களுக்கும் அந்த பெரிய பழக்கம் உண்டு. கணவனுடைய மொபைல் போனை பார்க்கும் பொழுது ஏதாவது பெண் பேர் இருக்கா அப்படின்னு பாக்குறது, பெண்கள் யாராவது கூப்பிட்டாங்களா பாக்குறது, அவள்கிட்ட என்ன உங்களுக்கு இழிப்பு, அவையே வந்து உங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்கா, இப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் அவ என்ன உங்களை கூப்பிடுறான், இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எல்லாவற்றையும் சந்தேக பார்வையோடு சந்தேகத்தோடு அதை செய்ய ஆரம்பிக்க 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 ஒரு சின்ன விஷயத்திலே துவங்கி அது பெரிய ஒரு பாலமாக இரு நபர்களுக்கும் நடுவே, கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவே ஒரு சின்ன சந்தேகம் உரசல் துவங்கி அது பெரிய பிரிவை கொண்டு வந்து விடுகிறது. இப்ப நம்பிக்கையின்மை அப்படிங்கிறது அடித்தளத்தை தகர்க்கிறதா இருக்கிறது. அந்த சின்ன சந்தேகம் வந்தாலும் உடனடியாக அதை தெளிவுபடுத்த வேண்டியது இருவருக்கும் அவசியம், இருவருக்குமே அது அவசியமா இருக்கிறது. ரெண்டு பேருமே அந்த சந்தேகத்தை, சந்தேகம் துவங்கும் பொழுது கணவன் மனைவி மீதோ, மனைவி கணவன் மீதோ அது ஓப்பனாக பேசி என்ன என்பதை தெளிவுபடுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதை அப்படியே மூடி வைத்து மூடி வைத்து மூடி வைத்து அதை நாம் வந்து வளர்க்கவே கூடாது. எப்பொழுது ஒருவருக்கு நம்பிக்கையின்மை வந்து விட்டதோ உடனடியாக அதை சரி செய்யறதுக்கு அவசியம். ஒரு சின்ன புண்ணு வந்தாலும் சீழ் பிடித்து விட்டாலும் அதை உடைத்து அதை ஆற வைத்து விட வேண்டும். அதை பின்னாடி பார்த்துக்கலாம், அவளுக்கு அதுதான் இவனுக்கு தெரியாது இவனுக்கு புரியாது என்று சொல்லி அதை ஒதுக்கி வைத்து விட்டீர்கள் என்று சொன்னால் பிற்காலங்களில் அது பெரிய ஒரு கஷ்டமாக வந்து முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. Matthew 5:32 உங்கள் முன்னதாக நான் வைக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளி விடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாயிருப்பான், அப்படி தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான். இது பின்புலத்தை கொஞ்சம் பார்க்கணும். இந்த நம்பிக்கையின்மை அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு நான் எடுத்திருக்கிற அந்த வசனம் Matthew 5:32 பின்புலத்தை கொஞ்சம் கவனிங்க. 29 நான் வாசிக்கிறேன், உன் வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு, உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கணும், உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். 30 உன் வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு, உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கணும், உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். உடனே 31 எப்படி கண்டினியூ ஆகுது பாருங்க, உன் தன் மனைவியை தள்ளி விடுகிற எவனும் தள்ளுதல் சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவன் என்று உரைக்கப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளி விடுகிறவன்
அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாயிருப்பான். அப்படி தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான். இப்போ அந்த எங்க இருந்தது துவங்குறது, மனைவியை தள்ளிவிட வேண்டும், ஒதுக்கி வைத்து விட வேண்டும், இவள் ஆள் சரியில்லை, அவள் தவறானவள், அவளின் மீது எனக்கு சந்தேகம் இருக்கிறது, அவள் வந்து சரியான ஒரு பாதையில இல்லை என்று அவனுக்கு ஒரு விஷயம் இருதயத்தில் வளர்ந்து விடுகிறது. அப்போ என்ன விஷயத்தினால அவளை ஒதுக்கி வைக்கலாம் அப்படின்னா, வேசித்தன முகாந்திரம், மனைவிக்கு மாத்திரம் உள்ளது, கணவனுக்கும் இது கொண்டு வருகிறது. வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய ஒரு தம்பதியினர் பிரிவதற்கு அங்க இடம் இல்லை. கொரட்டை விடுறான், சண்டை போடுறான், வந்து எப்ப பார்த்தாலும் வந்து சந்தேகப்படுறான், எப்ப பார்த்தாலும் வந்து லேட்டா வீட்டுக்கு வர்றான், குடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றான், கெட்ட பழக்கமா இருக்கு, வாய் நாறுது, இதெல்லாம் இத்தனை நான் பார்த்ததுனால இந்த உதாரணங்களை நான் உங்கள் முன்னதாக வைக்கிறேன். நீங்களும் அதெல்லாம் கேட்டிருப்பீங்க உங்களுடைய அனுபவத்துல. ஆனால் வேதாபம் என்ன சொல்லுகிறது, வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய ஒருத்தரை தள்ளி விடுவதற்கு இடம் இல்லை என்று சொல்லுகிறது. வேசித்தனம்னா என்னது, விபச்சாரம்னா என்னது, ஒருவரோடு திருமணம் ஆனதற்கு பின்பு வேறு ஒருவரை பற்றி கொள்வது. போன வகுப்பிலே இந்த விபச்சாரத்தை குறித்து நான் உங்களுக்கு ஒரு குறிப்பு எடுத்திருந்தேன். அதை பார்க்காதவர்கள் தயவு செய்து மீண்டும் அந்த தொகுப்பு 6 முழுமையாக நீங்கள் பார்த்து பின்பு இதை வரும்பொழுது கடைசி குறிப்பு உங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்கும். ஆகவே தான் நான் அதை சொல்லுகிறேன். வேசித்தன முகாந்திரத்தினாலுடைய அதை வேற எந்த முகாந்திரமும் அங்கு கொடுக்கப்படவில்லை. இந்த நம்பிக்கையின்மை எப்போ வருகிறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களிலே அதை நாம் கவனமாக செலுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. 6 குறிப்பு, திருமணம் நிரந்தரமானது. திருமணம் என்பது பர்மனன்ட். அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, அங்க பழைய பாட்டுல அதுதான் கேட்டாங்க, இயேசு கிறிஸ்தவன் இடத்துல அதை கேக்குறாங்க. அப்படின்னா வந்து திருமணம் பண்றது ரொம்ப கஷ்டம், இது வந்து ஒரு மனைவியோட எப்படி கடைசி வரைக்கும் வாழ்றது, ஐயோ அப்போ திருமணம் பண்ணாமே இருந்துடலாமே அப்படின்ன உடனேதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், அது வரம் பெற்றவர்களே அன்றி மற்றவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்னு சொன்னார். ஏன்னா அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், திருமணம் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல, ஒரு ஆணும் பெண்ணும் மாத்திரம் திருமணம் செய்து கொள்வது அல்ல. இந்தியாவை பொறுத்த வரைக்கும், நம்முடைய கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும், 2 குடும்பங்கள் அங்கு சேருகிறது, 2 குடும்பங்கள் கை கோர்க்கிறது. அப்போ 2 பக்கமும் அந்த பந்தம் ரொம்ப நேர்த்தியாக அந்த இடத்துல வளர வேண்டியது அவசியமா இருக்கிறது, புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏற்றத்தாழ்வுகள் வரலாம், ஏன்னா எல்லாருமே வளர்ந்தவர்கள், 25 ஆவரேஜா எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர்கள் தனிமையாக வேறொரு கலாச்சாரத்துல வளர்ந்தவர்கள், இவர்கள் வேறொரு கலாச்சாரத்துல வளர்ந்தவர்கள். அப்ப 2 கலாச்சாரமும் அல்லது 2 குடும்பமும் தனித்தனியே வளர்ந்த குடும்பம் ஒன்றாக திருமணத்தில் இணையும் பொழுது, கணவனும் ஸ்திரீயும் புருஷனும் இணையும் பொழுது, கணவன் மனைவியாக உருவாக்கப்படும் பொழுது புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்றால், அது நிரந்தரமானது. இட் இஸ் அ பர்மனன்ட். தி கவனன்ட் விச் யூ ஆர் என்டரிங் இன் டு தட் இஸ் பர்மனன்ட், இட் டஸ் நாட் ஹாவ் அ பீரியட். ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் அல்ல, நிரந்தரமாயிருக்கிறது என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். கதவு அடைக்கப்பட்டு விட்டது, யூ கேனாட் த டோர் ஓபன் த டோர் அகெயின். திரும்பவும் அந்த கதவை திறப்பதற்கு உங்களுக்கு இடம் இல்லை. கணவனும் மனைவியும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர்கள் தான் உங்களுடைய கணவன், அவர்கள் தான் உங்களுடைய மனைவி. இதை முதலாவது நம்முடைய இருதயத்திலே சிந்தனையில வைத்துக் கொள்ள வேண்டியது கட்டாயம். அந்த வேதாகமும் தெளிவாய் பதிக்கிறது. மத்தேயு 19:6 வசனத்தை நான் வாசிக்கிறேன். இப்படி இருக்கிறபடினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள், ஆகையால் தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். 2 சரீரம் அல்ல, ஒரே சரீரம் அப்படின்னு சொல்லுது. ஒரே சரீரம் அப்படின்னா எப்படி பிரிக்க முடியும், பாசிபிளே கிடையாது என்று சொல்லுகிறார். ஒரு சரீரமாக ஆனதுக்கு பின்பு
வேறு ஒரு சரீரத்தோடு இணைவதற்கு வாய்ப்பே இல்லை. அது வேசித்தனம், விபச்சாரம். எந்த முகாந்திரம் ஒரே ஒரு காரியம் சொல்றது, இந்த இருவரிலே ஒருவர் விபச்சாரமோ வேசித்தனம் பண்ணினதே கண்டுபிடிக்கப்பட்டால் ஆட்டோமேட்டிக்காக அவர்கள் இந்த சரீரத்தை விட்டு வேறொரு சரீரத்துக்கு அவர்கள் இணைந்து விட்டார்கள். அப்போ இதுல இருந்து வெளியே போயிட்டாங்கன்னு அர்த்தம். அதனாலதான் வேசித்தனத்தினால் ஒழிய அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு ஒரு காரணம் அங்கு கொடுக்கப்படுகிறது. எப்ப பிரியலாம் அப்படின்னா ரோமர் 7:2 பாருங்க. ரோமர் 7:2 அது எப்படி என்றால், புருஷனை உடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டு இருக்கிறாள். புருஷன் மறித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தினின்று விடுதலையாய் இருக்கிறார். கவனிச்சிங்களா, கணவனோ மனைவியோ மறித்ததுக்கு பின்பு ஆட்டோமேட்டிக்காக இருவரும் ஒரே சரீரம் என்கிற அந்த பாதி சரீரம் வெளியே போய் விட்டதுக்கு பின்பு நீங்கள் யூ ஆர் ஃப்ரீ டு மேரி சம்மன். அது வரைக்கும் கோர்ட்டு சொன்னாலும் மனிதர்கள் சொன்னாலும் உங்களுடைய பஞ்சாயத்து சொன்னாலும் பெரியவங்க சொன்னாலும் இதெல்லாம் வேதாகமத்தின்படி தவறு, அது விபச்சாரம். எந்த ஒரு காரணத்தை முன்னிட்டும் இந்த வேசித்தன விபச்சாரத்தை இல்லாமல் வேற எந்த காரணத்தை முன்னிட்டும் திருமணமானவர்கள் பிரிவதற்கு வேதாமம் இடம் கொடுக்கவில்லை. ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்னு சீஷர்கள் சொன்ன பொழுதுதான் ஏசுகிற சொன்ன ராமப்பா கஷ்டம்தான், வரம் பெற்றார்கள் அன்றி இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னார். அப்போ என்னன்னா என்ன, வாட் இஸ் லெஃப்ட், என்ன நம்முடைய கையில இருக்குது? என் மனைவி எனக்கு வந்து ஒரே பிரச்சனை பண்றா, கணவன் எனக்கு ஒரே பிரச்சனை பண்றான். அந்த பிரச்சனையை புரிந்து அதை சரி செய்ய வேண்டிய கட்டாயம். திருமணம் பண்ணும் பொழுது என்ன சந்தோஷம் இருந்துச்சு, திருமணமான அன்னைக்கு என்ன சந்தோஷம் இருந்தது, மறுநாள் என்ன சந்தோஷம் இருந்துச்சு, அது ஏன் இப்போ இல்லை? காரணம் என்னன்னா நிறைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் நம்முடைய இருதயத்துல வந்து விட்டது. எல்லா நெகட்டிவ் பாயிண்ட்ஸையும் குப்பையில எல்லாம் சேர்த்து வைத்திருக்கிறதுனாலே உள்ளம் நார ஆரம்பித்து விட்டது. குப்பைகளை உடனடியா தூக்கி போட்டு விட வேண்டும், நெகட்டிவ் பாயிண்ட்ஸை உடனடியாக தூக்கி போட்டு விட வேண்டும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னுடைய கணவனை குறித்தோ என்னுடைய மனைவியை குறித்தோ ஒரு தவறான எண்ணம் என்னுடைய உதயத்தில் இருந்தால் அது நெகட்டிவ் பாயிண்ட், அதை உடனடியாக நான் தூக்கி போட்டு விட வேண்டும். இந்த நெகட்டிவ் பாயிண்டை குப்பையை நான் சேர்க்க 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 குப்பை என்னாகும், மணக்குமான மணக்காது, நாரத்தான் செய்யும். அப்போ நம்ம அதை சுத்தம் பண்ணணும். யார் சுத்தம் பண்ணணும், அவங்க எதிர்பார்ட்டி அல்ல, நம்முடைய இருதயத்தை நாம் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அப்போ அது சந்தோஷத்தை கொடுக்கிறதாய் இருக்கிறது. 1 7:10-11 பாருங்க. விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல கர்த்தரே கட்டளையிடுகிறதாவது, மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போக கூடாது. பிரிந்து போனால் அவள் விவாகம் பண்ணாமல் விவாகம் இல்லாதிருக்க கடவுள், அல்லது புருஷனுடைய ஒப்புரவாக கடவுள். புருஷனும் தன் மனைவியை தள்ளிவிடக் கூடாது. கவனிச்சீங்களா, ஒரு கமாண்ட்மெண்ட், கட்டளையாய் சொல்லப்பட்டது. என்ன இருந்தாலும் பேசி தீருங்க, இல்ல பேசி தீர்க்க முடியலையா ஒரு ஒரு மாசம் 2 வாரம் தனியா தனிமைப்படுத்திக் கொள்ளுங்க. கொஞ்சம் உங்களுடைய மனது ஆறும், சங்கடங்கள் மாறும், சூழ்நிலைகள் மாறும். ஜபம் பண்ணுங்க, ஜபத்திலே வைங்க. ஒரு தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளும் பொழுது சூழ்நிலைகளை தேவன் நமக்கு கற்றுத்தருவார். அப்போ அதனுடைய அன்பை புரிந்து கொள்ள ஏதுவாகும். அதை விட்டுவிட்டு நாம வந்து பல வகையான முயற்சிகளில் ஈடுபட்டு உடனடியாக கோர்ட்ல போய் நின்று டைவர்ஸ் எழுதி கொடுக்கறது இப்போ ரொம்ப சர்வசாதாரணமாக மாறிவிட்டது. ஆனால் அது தவறு, அது விபச்சாரம். அதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். திருமணம் நிரந்தரமானது. 7வது குறிப்பு, திருமணம் கிறிஸ்து மற்றும் அவரது சபையின் வாழும் அடையாளம். மீண்டும் சொல்கிறேன், திருமணம் என்பது
கிறிஸ்துவையும் அவருடைய சபையையும் ஒப்பனையாக சொல்லுகிற வாழுகிற அடையாளம். எபேசியர் 5:23 நான் வாசிக்கிறேன். எபேசியர் 5:23 நான் வாசிக்கிறேன். பக்கம் 268. கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகர். அதாவது கணவன் மனைவிக்கு இரட்சகன், கிறிஸ்து தன்னுடைய சபைக்கு இரட்சகர். ஆகையால் 24 சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். பிரச்சனை என்ன அப்படின்னா, சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறதான கிடையாது. ஏன் அப்படின்னா, கிறிஸ்துவனுடைய சட்டத்திட்டங்கள் எங்களுக்கு பத்தல, கிறிஸ்துவனுடைய சட்டத்திட்டங்கள் எங்களுக்கு பத்தல போதாமல் இருக்கிறது. ஆகவே மார்ட்டின் லூத்தர் கொஞ்சம் சொன்னாரு, எங்க போப்பு கொஞ்சம் சொன்னாரு, எங்க பாஸ்டர் கொஞ்சம் சொன்னாரு, எங்க ரெவரண்ட் கொஞ்சம் சொன்னாரு, ஆவியானவரை வேற உள்ள கொண்டு வந்து ஆவியானவர் எங்க பாஸ்டருக்கு சொன்னதை நாங்க சேர்த்துக்கிறோம், இப்படி ஏகப்பட்ட கொள்கைகள் உள்ளே வந்து கிறிஸ்துவை மாத்திரம் பற்றி கொண்டு நிற்காமல் விபச்சாரம் செய்கிறவர்களாக கிறிஸ்து என்கிற தன்னுடைய கணவனை விட்டு வேறொரு புருஷனை அவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது கணவனாகிய கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் இருக்கிறவர்கள் வேறொரு சரீரத்தோடு சேரும் பொழுது விபச்சாரம் செய்கிறவர்கள். நான் சொல்வது கடினமாக இருக்கும், கஷ்டமா இருக்கும், ஆனா அதுதான் லாஜிக்கலி ஸ்கிரிப்சுரலி தெளிவாக இயேசு கிறிஸ்து அதை சொல்லுகிறார். பொல்லாத விபச்சார சந்ததி யாரு அப்படின்னு சொல்றாரு. யாருக்கு நீங்கள் சார்ந்தவர்கள், யாரை சார்ந்தவர்கள், அவருக்கு மாத்திரம். நான் என்னுடைய மனைவியை நான் பெற்றுக்கொண்டால் நான் அவளுக்கு நான் முழு உண்மையாக நான் இருக்க வேண்டும். நான் மனைவியாயிருந்து ஒரு கணவனுக்கு நான் வாழ்க்கைப்பட்டால் முழுமையாக அந்த கணவனுக்கு மாத்திரம் நான் வாழ வேண்டும். இன்னொரு புருஷனை நான் பற்றி கொண்டால் நான் விபச்சாரக்காரி. இப்ப நான் கிறிஸ்துவுக்கு நான் ஒரு கிறிஸ்தவனாக என்னை ஒரு மனவாக்கியாக ஒப்பு கொடுத்தால், கிறிஸ்து என்னுடைய தலையா இருக்கும் பொழுது அவர் கட்டளைக்கு மாத்திரம் நான் கீழ்ப்படிந்தால் நான் அவருடைய மனைவி அல்லது மனவாட்டி. ஆனால் நான் கிறிஸ்தவன் என்று பெயரை வைத்துக் கொண்டு வேறொரு கொள்கையிலே நான் அதை சார்ந்து கொண்டால் அவங்க மேலே நான் தோளில் கை போட்டுக்கிட்டேன்னா நான் விபச்சாரன், விபச்சாரக்காரி. ஒரு சாதாரண வார்த்தை அல்ல, கடினமான வார்த்தை, ஆனால் அது வேதாமம் சொல்லுகிறது. 24 நான் மீண்டும் வாசிக்கிறேன். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படுத்திருக்க வேண்டும். அப்ப சபை கிறிஸ்துவுக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படுகிறதா, நமக்கு தான் கேள்வி. உங்களுடைய ஆராதனை எப்படி இருக்கு, உங்களுடைய தொழுகை முறை எப்படி இருக்கு, உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு, உங்களுடைய கர்த்தருடைய பந்தி எப்படி இருக்கு, உங்களுடைய ஞானஸ்நானம் எப்படி இருக்கு, உங்களுடைய ரட்சிப்பின் முறை எப்படி இருக்கு, வேதாமம் சொன்னது மாதிரி நடக்கிறதா அல்லது மற்ற மனிதர்கள் சொன்னது மாதிரி நடக்கிறதா. அப்போ நான் கிறிஸ்தவனா அல்லது கிறிஸ்தவளா அல்லது நான் விபச்சாரக்காரனா விபச்சாரக்காரியா, நமக்கு தான் தெரியும். அது ரகசியம், நமக்கு தான் தெரியும் ரகசியமா. என்ன விபச்சாரம்லாம் வேசித்தனம்லாம் ரொம்ப பிரபலமா பண்றது இல்லை, ரொம்ப ரகசியமா இருக்கும். ஆனா கிறிஸ்தவன் என்கிற பெயரிலே செய்யக்கூடிய கேலிக்கூத்துகள் பிரபலமா இருக்கு. வெளியரங்கமாகவே விபச்சாரம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்று சொல்ல முடியும். 25 புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. ஏன் ரெண்டையும் மேட்ச் பண்ணி கொண்டு வர்றாரு, ரெண்டையும் சேர்த்து சேர்த்து ஏன் கொண்டு வர்றாரு? இந்த 8வது பாயிண்ட்ல நான் அதை முடிக்கிறேன். இந்த வசனங்களை நல்லா கவனிங்க. 26வது அதை தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தம் ஆக்குகிறதற்கும், கரைத்திரை முதலானவர்கள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே
புருஷர்களும். 27 என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்து தன்னுடைய மனவாட்டியை கொண்டு போவதற்கு எல்லா வகையிலும் எப்படி தன்னை ஒப்பு கொடுத்து பொறுமையாயிருந்து அதை சரிப்படுத்தி கொண்டு வருகிறாரோ, 28 வசனம், அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கு அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். 32 வசனம், இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். கவனிச்சிங்களா? கிறிஸ்துவையும் சபையையும் புருஷனையும் மனைவியையும் சேர்த்து 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 சொல்லிவிடுறார். கிறிஸ்துவுக்கு மனைவியாக நான் இருப்பதாயிருந்தால் கிறிஸ்துவுக்கு மாத்திரம் நான் கீழ்ப்படிய வேண்டும். கிறிஸ்துவுக்கு மாத்திரம் கீழ்ப்படியாமல் பக்கத்து வீட்டுக்காரனுடைய பேச்சை நான் கேட்டு என் குடும்பத்தை நான் நடத்தினால், எரித்த வீட்டு கூட புருஷனுடைய பேச்சை கேட்டு என் குடும்பத்தை நடத்தினால் என்ன நடக்கும்? என் புருஷனை சும்மா விடுவாரா? என்னை அடிச்சு விரட்டிடுவாரு. என்ன விபச்சாரம் செய்கிறவன்? இந்த கனெக்ஷன் புரியுதா? அப்போ விபச்சாரத்தினாலே அன்றி தள்ளிவிடக்கூடாதுன்னு சொன்னதற்கும், கிறிஸ்துவுக்கு நான் மனவாட்டியா இருந்தால் கிறிஸ்துவின் பேச்சை மாத்திரம் கேட்க வேண்டிய கட்டாயத்தில் ஏன் இருக்கிறோம் என்றால், வேறு ஒருவன் புருஷனுடைய பேச்சை கேட்டோம்னா நான் விபச்சாரம் செய்கிறவன். அப்பொழுது விபச்சாரம் செய்யும் பொழுது என்ன நடக்கும்? என்னுடைய கணவன் என்னை விரட்டி விடுகிறார். விஷயம் புரியுதா? அதனாலதான் இந்த பந்தம் இரண்டையும் சேர்த்து வருகிறது. 8வது குறிப்பு, திருமணம் நல்லது மற்றும் மரியாதைக்கு உரியது. திருமணம் நல்லது மற்றும் மரியாதைக்கு உரியது. ஏன்? உங்களுக்கு தெரியும், பேச்சுலரா இருக்கிற ஆண்களுக்கு தெரியும், ஒரு கூட்டத்துல நீங்க போகும் பொழுது நீங்க கல்யாணம் ஆகாத வரைக்கும் உங்களை நீங்க ஓரமா நின்னுகிட்டு இருப்பீங்க. உங்களை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. என்னப்பா நல்லா இருக்கா? நல்லா இருக்கேன் மேம், நல்லா இருக்கேன் சிஸ்டர், நல்லா இருக்கேன் ஆண்டி, நல்லா இருக்கேன் அங்கிள் சொல்லிட்டு போயிடுவாங்க. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் மனைவியோட நிற்கும் பொழுது அது ஒரு கம்பீரம். பக்கத்துல மனைவி நிற்கும், எல்லார்ட்டையும் போய் சந்தோஷமா பேசுவாரு, எல்லார் வீட்டுக்கும் கூப்பிடுவாங்க, எல்லார் வீட்டுக்கும் போய் உட்காந்துருப்பாங்க, எல்லார் வீட்டையும் நல்லா சகஜமா பேசுவாங்க, எல்லா ஃபேமிலியோட இவங்களும் சேர்ந்துருவாங்க. ஏன்னா திருமணம் ஆயிருக்கு. இதே மனைவி போயிட்டா அப்படின்னு வச்சுக்கோங்க, திரும்பவும் பல இடத்துக்கு நம்ம தள்ளப்படுவோம், தனிமைப்படுத்தப்படுவோம், சமுதாயத்திலிருந்து தனிமைப்படுத்தப்படுவோம். யோசிச்சிருக்கிறீங்களா ஏன் அப்படின்னு? திருமணம் செய்த உடனே ஏன் நமக்கு அங்கீகாரம் அந்த அங்கீகாரம் கிடைக்கிறது என்றால், அந்த திருமணத்தை ஏற்படுத்தினது தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். நான் அவ்வளவு ஒரு உத்தமமான மேன்மையான ஒரு கவனன்ட்டுக்குள்ளதாக நான் உள்ளே தள்ளப்பட்டிருக்கிறேன். I have been adopted into the most highest commandment. உயர் ரகமான ஒரு ஒப்பந்தத்துக்குள்ளே நான் ஈடுபட்டிருக்கிறேன். அந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியது தேவன். இப்ப தேவனுடைய தீர்மானத்திற்கு நான் ஒப்பு கொடுத்ததுனாலே சமுதாயத்திலே எனக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கிறது. இட் இஸ் அ God instituted event. தேவன் ஏற்படுத்தின அந்த தீர்மானம், அதிலே நான் ஈடுபட்டதுனாலே எனக்கு அந்த திருமணம். அப்ப திருமணம் நல்லது, அது ஆசீர்வாதத்திற்குரியது, அது மரியாதைக்கு உரியது. அதை நாம் சாதாரணமாக நினைத்துவிட முடியாது. எபிரேயர் 13:4 வசனம், விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளதாயும் விவாக மஞ்சம் அசூசிப்படாததும் ஆயும் இருப்பதாக. விவாக மஞ்சம்னா அந்த பெட், மேரேஜ் பெட், அந்த பெட் வந்து அசூசிப்படக்கூடாது. அதுல இருக்க வேண்டியது யார் என்றால், கணவனும் மனைவியும் அந்த இடத்துல அந்த பெட்டில் இருக்க வேண்டுமே அன்றி, கட்டி கொள்ளாத கணவன் அல்லாத வேறொரு புருஷனோ, கட்டி கொள்ளாத மனைவி அல்லாத வேறொரு ஸ்திரீயோ அங்கு இருப்பதற்கு அங்கு இடம் இல்லை. அது விபச்சாரம்.
அந்த விவாக மஞ்சம், இந்த மேரேஜ் பெட்ல யார் இருக்கணும், தேவனுடைய தீர்மானத்தின்படி திருமணம் செய்து கொண்ட கணவனும் மனைவியும் அந்த இடத்துல இருந்தால் அது மகா கணம் உள்ளதாய் அங்கு இருக்கிறது. அதை ஒட்டி உடனே அங்கு வார்த்தை வருது. ரெண்டாவது சப்ஜெக்ட் என்ன சொல்றாரு, வேசிக்கல்லரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். கவனிச்சிங்களா, திருமணம் செய்யும் பொழுது கணவன் மனைவி, நான் கிறிஸ்துவுக்குள்ளே வரும் பொழுது கிறிஸ்து என்னுடைய கணவன், நான் மனைவி, அவர் என்னுடைய தலை, நான் அவரது சரீரம். அதற்கு அப்புறம் நான் கிறிஸ்துவை விட்டுவிட்டு வேறொரு புருஷனை, வேறொருவரை, வேறொரு நியமத்திலே, வேறொரு டினாமினேஷன்ல நான் என்னுடைய கையை வைத்தால், ரகசியமாக என்னுடைய புருஷனை விட்டுவிட்டு வேறொரு இடத்திலே நான் பந்தம் வைத்துக் கொள்கிறேன். என்னுடைய புருஷன் சும்மா இருப்பாரா, நான் விபச்சாரம் செய்கிறவள் என்பதை அண்டு கண்டுபிடித்தால் என்ன நடக்கும்? அதான் சொல்றார், வேசிக்கல்லரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று அங்கு முடிக்கிறார். நான் மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு புதிய தலைப்பிலே நான் உங்களை சந்திக்கிறேன். ஜெபிப்போம். திருமண பந்தத்தை ஏற்படுத்தி எங்களை ஆசீர்வதித்த அன்பின் உன்னதமான எங்கள் தகப்பனே, தேவரீர், இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தீர். கிறிஸ்துவிற்கும் சபைக்கும் உள்ள தொடர்பு, புருஷனுக்கும் மனைவிக்கும் உள்ள தொடர்பு என்று நாங்கள் இங்கு இரண்டையும் ஒன்றுபடுத்தி எவ்வளவு ஆழமான கருத்துக்களை நீர் வைத்திருக்கிறீர். எங்களுடைய செயல்பாடுகள் தகப்பனே, நாங்கள் கிறிஸ்துவை விட்டு மற்ற ஆண்கள் மற்ற கொள்கையிலே நாங்கள் நிற்கிற பொழுது அது விபச்சாரம் என்பதை வேத வசனத்தின் மூலம் நாங்கள் பார்த்திருக்கிறோம். மனம் கசந்து அழுது நாங்கள் மனம் திரும்பி கிறிஸ்துவிற்கு நாங்கள் திரும்பும்படியாய் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உணர்த்துகிற வசனத்தின் மூலமாய் நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர். நீரே எங்களை பாதுகாப்பீராக, மன்னிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எப்பொழுதும் உமக்கு பிரியமானவர்களாய் நடக்க உதவித்தாரோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தேவனே, ஆமேன். இந்த நாளிலே கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். நேரடியாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் உங்களுடைய ஸ்கிரீன்ல இருக்கிறது. வாட்ஸ்அப்ல உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் சந்தோஷமாய் தொடர்ந்து நாம் வாழும்படி ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.